ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான பிபிஎல் தேர்ட்டி த்ரீ மேட்ச் மேட்ச் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஸோ யார் யார் முதலாம்னு பார்த்திங்கன்னா மெல்பன் ஸ்டார்ஸ் விசஸ் மெல்பன் ரெனகேட் ஸோ மெல்பன் ஸ்டார்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ்க்கு வந்து கொரோனா வந்துச்சு ஸோ அதனால் புது ப்ளேய் லோன்லாம் எடுத்து வராங்க டெய்லியும் போன மேட்ச்சுமே வந்து புது பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ணாங்க ஸோ நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அதே மாதிரி நம்ம வந்து ஸ்குவாட் ஃபஸ்ட் பார்த்துடலாம் இப்போ தான் வந்து ஸ்குவாட்ஸ் அதை அலவுஸ் பண்ணாங்க ஸோ அதனால தான் வீடியோ லேட்டு இப்போ நம்ம ஸ்குவாட் வந்து பார்த்துடலாம் மெல்பர்ன் ரெனகேட்ஸ்க்கான ஸ்குவாட் பார்த்துடலாம் மெல்பர்ன் ரேகர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மின்டன்சன் உள்ள வராது மறுபடியும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஸோ ரெண்டுமே பண்ணுவார் அவர் தான் கேப்டன் ஸோ பவுலிங்கும் போடுவார் பேட்டிங்கும் பண்ணுவார் ஸோ ஒரு முக்கியமான பிளேயர் அதுக்கப்புறம் சான் மாஸும் உள்ளே வந்திருக்காரு அவர் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் ரொட்டேட் பண்ணுற டயத்தில் ரொட்டேட் பண்ணுவார் ஹிட் பண்ணுற டயத்தில் ஹிட் பண்ணுவார் ஸோ முக்கியமான பிளேஸாக இருப்பார் ஃப்ரேசர் ஜாக் ஃப்ராஷருக்கு பதிலாக இன்றைக்கி அவர் தான் உள்ளே வர்றதுக்கு கனசான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரான் ஃபின்ச் சாம் ஹார்பர் ஜெட் கான் முகமது நபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வில் சுதரில் நன் ஜேட் பிட்ரிச் ப்ளே பண்ணாங்க கெயின் ரிச்சர்சன் டாப் ப்ளே இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பிளேயிங் லெவனாக இருக்கும் ஸோ மிச்ச பிளேயர் தான் பெஞ்சில் தான் இருப்பாங்க மேர்லோ பெஞ்சில் தான் இருப்பார் பேட்டின்சன் பெஞ்சில் தான் இருப்பார் ஸோ மிச் பெரின் புது பிளேயர் இருக்கார் அவர் பெஞ்ச் பிளேயர் தான் ஸோ அதுக்கப்புறம் ஜாக் ஈவன் ஜாக் ஈவன்ஸும் பெஞ்சில் தான் இருப்பார் ஸோ பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா மெண்டின்சன் கேப்டன் ஆர் ஆன் ஃபின்ஸ் சாம் ஹாப்பர் ரிச்சர்ட்கான் சான் மாஸ்ட் உள்ளே வந்துடுவார் முகமது நபி ஜாக் பிரிட்விட்ச் கெயின் ரிச்சர்சன் வில் சுதர்லேண்ட் ஜாக் பிரிச்விட்சாக வில் சுதர்லேண்டு தெரியல அவங்க ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் டாப் பிளே அதுக்கப்புறம் பவுலர் டாப்ளே விளாடுவார் ஸோ இதான் அவங்களோட பிளேய் லெவன் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பிளேயிங் லெவன் ஸோ சேஞ்ச் ஆனால் பார்க்கலாம் மேட்ச் லைனாக பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மெல்பர்ன் ஸ்டார்ஸ்கானது பார்க்கலாம் மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா புது புது பிளேயர் தான் ப்ளே பண்ணுவாங்க இன்றைக்கி போன மேட்ச் ப்ளே பண்ண பிளேயர்ஸ் யார் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம் மேக்ஸ்வல் கியாஸ் அகமது வைட் கவுச் க்ரோன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகான போன மேட்ச் ஹரிஷ் ரஃப் சார்லி வெக்கி இவங்கெல்லாம் தான் ப்ளே பண்ணாங்க ஸோ இன்றைக்கி வந்து புது ப்ளேயர்ஸ்லாம் வருவாங்க யார் யார் இருக்கான்னு பார்த்துடலாம் ஜஸ்டின் அவனடோ பேங்க்ஸ் டிராவல்ஸ் டீன் அகமது டேனியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரிக் ரோவ் ஸோ இதுதான் எங்களோடய ஸ்குவாடு ஸோ போனமே விளாண்ட பிளேயர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் ப்ளே பண்ணுவாங்க சில பிளேயர்ஸ் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க ஸோ கொரோனாவில் புது புது பிளேயர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து அனலைஸ் பண்ணுறத விட நம்ம கிராண்ட் லைக் டீம் அவங்கள எடுத்து கிராண்ட் லைக் டீம் எப்படி மேக் பண்ணுறது டீம்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் டீம்ஸை வச்சு நம்ம வந்து கொடுத்துடலான்னு சொல்லி தான் அந்த கிராண்ட் லைக்கு டீம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ப்ரெடிக்ஷன் அண்ட் டீம்ஸ் ஸோ நம்ம டீம்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ கூட போயிடலாம் அதுக்குமாதிரி நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுறது நைக்கில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லை கண்ணெக் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்க நாங்கள் போடக்கூட வேண்டியது ஸோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ட்டில் வரும் ஸோ நீ ஈஸியாக வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலக்ராம் சேனலில் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்பவுமே ஒரு முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம டெலிக் சேனல் ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதான் நான் சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கோம் ஒன்று ஒர்க்காக ஆட்டியும் இன்னொரு லிங்க்காக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஒரு பிரைவேட் லிங்கை க்ளிக் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டில் எது ஒர்க் ஆகுதோ அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள் சர்ச் பாரில் போய் அட் போட்டு இந்த ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுங்கள் புக்கே ஃபேண்டசி மட்டும் டைப் பண்ணுங்கள் எல்லாமே ஸ்மால் அட்டரில் இருக்கணும் அட் டூ கே ஃபேண்டசின்னு டைப் பண்ணிங்கன்னால் எது ஃபுல்லாக மேட்ச் ஆகுதோ அதான் நம்ம சேனல் செவன்டீன் கே சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம நேற்று கபடி வின்னிங்ஸை பார்த்துடலாம் நேற்று கபடி வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம் கிரிக்கெட் அண்ட் கபடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபிஎல் மேட்ச் ஸ்வைப் ஒரு பிபிஎல் மேட்ச் வந்து ஆவரேஜ் வின்னிங் வந்துச்சு அதுக்கப்புறம் கபடி வந்து மெகா ஸ்வைப் ஆச்சு ஸோ அதோட வின்னிங்ஸ் பார்த்துடலாம் வின்னிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் இதுதான் கபடி வின்னிங்ஸ் ஸோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்மால் டீக் ஸ்மால் லீக் டீம் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்மால் லீக் டீம் வின் தான் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்துக்கலாம் யூசன் லெவனை பொறுத்த மட்டும் பார்த்திங்கனா ஒரு பெஸ்ட்டான ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக க்ளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம கூட போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க லெவன் சேலஞ்சர்ஸும் ஒரு பெஸ்ட்டான ஆப் தான் ஸோ அது அதுக்கான ரெண்டு வின்னிங்ஸ் தான் அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் டெலகிராமில் ஸோ நீங்கள் டெலகிராம் வந்து பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் விசன் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இன்வெஸ்ட் பண்ணி நாலாயிரத்தி முந்நூறுரூவா ப்ராஃபிட் மட்டுமே பார்த்துருக்கோம் நம்ம ஸோ நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி தான் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க டெய்லியும் ஸோ கண்டிப்பாக ஸ்டாலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆப்ஸ்லாம் நம்ம ரெஃபர் கோட் போட்டு கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லீக் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம் சாம் ஹார்பர் விக்கெட் கீப்பரில் மார்ஸ் பேட்டர்ஸில் பார்த்துடலாம் மார்ஸ் ஆரான் ஃபின்ஸ் மெண்டின்சன் காட்வைட் இவங்க எல்லாருமே வந்து டாப் பிளேயர்ஸ் மேக்ஸ்வல் பேட்டின்சன் கெயின் ரிச்சர்சன் இன்றைக்கி பேட்டின்சன் விளா விளாடுறதுக்கு கூடிய அதிக சான்சஸ் இருக்குது ஸோ பேட்டின்சன் இன்னைக்கு உள்ளே வரலாம் கெயின் ரிச்சர்சன் ஹாரி ஸ்ட்ரஃப் பி கவுச் ஏ டேனியல் ஏ டேனியலும் இன்றைக்கி உள்ளே வந்துடுவார் ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இவங்க அதிக சான்ஸ் இருக்குது இவங்க உள்ளே வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஏன்னா இவங்க வந்து மிச்ச பிளேயர்ஸோடு இவங்க வந்து கொஞ்சம் ஒரு டாப் பிளேயர்ஸ் அதனால தான் இந்த டீமில் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா மெண்டின்சன் ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் மெண்டின்சன் கேப்டன் மார்ஸ் சோயிஸ் கேப்டன் ஒரு அன்னைக்கு ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கான சரன்ஸ் அதிகமாக இருக்குது அதேமாதிரி நம்ம பிச்சு ரிப்போர்ட் பார்க்கலாம் பிச்சு ரிப்போர்ட் பார்த்துக்கலாம் பிச்சு ரிப்போர்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மெல்பன் க்ரௌண்டில் தான் நடக்குது மெல்பன் க்ரௌண்டை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து பிச்சு ரிப்போர்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கிடைக்கும் ஸோ பெரிய கிரவுண்ட்னால கேச்சஸ் மாட்றது மாட்டுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேட்ச் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆரம்பிக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஸோ ஸ்டார்டிங் டைம் லைனப் வந்து ஒன் பிஎம்க்கு மேலே வந்துடும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டீம் பி பிக்ரவு சான்மாஸ் மென்டென்சன் ஹார்வே நபி மேக்ஸ்வல் பேட்டின்சன் கேண்ட்சன் குயாஸ் அகமது போன மேட்ச் பார்த்தீங்கன்னா குயாஸ் போது கடைசியில் டெத்தோரில் போட்டார் டெத்தோரில் போட்டு டூ விக்கெட்ஸ் எடுத்தார் ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஹாரிஸ் ரஃப் பி கவுச் கேப்டன் மெண்டின்சன் சான்மாஸ் ஒடிஸ் கேப்டன் ஸோ டீம் பார்த்தலாம் பி ரோ மெண்டின்சன் ஹார்ட் ஒயிட் ஹேர்வே நபி மேக்ஸ்வல் வில் சுதர்லேண்ட் கெயின் டெட்டர்சன் ஆர் டாப்லே கான் ஹேரிஸ் ரஃப் கேப்டன் வில் சுதர்லேண்ட் ஹார்வே ஒய்ஸ் கேப்டன் இது வந்து மெல்பர்ன் டேனகேட்ஸ் போட்டிருக்கும் கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் ஸோ பார்த்துக்கங்க வில் சுதர்லேண்ட் சடன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கிராண்ட் லைக் டிஃப்ரெண்ட் கிராண்ட் லைக் டீம்ஸ் அதே கிராண்ட் லைக் டீம் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம் சாம் ஹார்பர் சான்மார்ஸ் கேட்ராய்ட் ஹேவே மேக்ஸ்வல் இந்த டீமை பார்த்தீங்கன்னா ஆர் பவுலர்ஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த லீக் டீம் கெயின் டிஸ்டன் டாப்லே பெர்ஸ்விட்ச் ஹாரிஸ் ரஃப் பி கவுச் ஏ டேனியல் ஸோ பவுலர்ஸை கேப்டன் இன்வெஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா பிச்சு வந்து பெரிய பிச்சாக இருக்குது ஸோ கிரவுண்ட் வந்து பெரிய கிரவுண்டு ஸோ கேத்திஸ் மாட்டுறதுக்கான சான்ஸ் அதிகம் ஸோ விக்கெட்டும் அதிகமாக போகும் ரொட்டைனிங் பேட்ஸ்மென்னால் கொஞ்சம் ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுலர்ஸையும் நீங்கள் போட்டுக்கலாம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரஃப் வைஸ் கேப்டன் கெயின் ரிச்சர்டன் நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம் சாம் ஹாப்பர் சான்மாஸ் ஃபின்ஸ் ஹேட்வைட் நபி மேக்ஸ்வல் கெயின் ரிச்சர்டன் ஹெட்ச்ரிச் ஹாரிஸ் ரஃப் பி கவுச் ஏ டேனியல் பி கவுச் வந்து போன மாதிரி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த மேட்ச் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இல்லாட்டி ரெண்டு விக்கெட் வாங்கிடுவார் அவர் ஸோ ஏழு அணியில் வந்து இன்றைக்கி வந்து புது பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கான சான்சன்ஸ் அதிகம் ஸோ பார்த்துக்கலாம் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹாஷ்னேனில் பாகிஸ்தான் பிளேயராக இறக்கி விட்டாங்க ஸோ அவர் வந்து மூணு விக்கெட் வாங்கினார் ஒரே ஓவரில் மூணு விக்கெட் வாங்கினார் அதுக்கப்புறம் போட்ட ஓவர் எல்லாத்தையுமே அவர் வந்து வந்து ரொட்டேட் பண்ணிட்டாங்க அவர் ஓவரை ஸோ ஒரே ஓவரில் வந்து அவர் எப்படி நியூவாக பவுலிங் போனாலும் எப்படி ஃபேஸ் பண்ணுன்னு தெரியாமல் மூணு விக்கெட் விட்டாங்க ஒரே ஓவரில் ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஏன் டேனியல் ப்ளே பின்னாருனால் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம் சாம் ஹாப்பர் மாஸ் ஏ ஃபின்ஸ் டி டீன் ட்ராவஸ் டீன் எம் ஹாவே மேக்ஸ்வல் கேன்சன் டாப்லே ஃபியாஸ் அகமத் ஏ டேனியல் ஹாரி ஸ்ரஃப் கேப்டன் சான்மார்ஸ் ஒய்ஸ் கேப்டன் ஆர் அண்ட் ஃபின்ஸ் நெக்ஸ்ட் டீம் சாம் ஹாப்பர் சான்மார்ஸ் ஏ ஃபின்ஸ் ஹேட்வைட் ஹேவே நபி மேக்ஸ்வல் மேக்ஸ்வல் போன மேக்ஸ் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு கேன் ரிச்சர்சன் கேஸ் அகமது ஹேரி ஸ்ரஃப் ஏ டேனியல் கண்டிப்பாக நீங்கள் டெட்டோரில் போகிற மாதிரி இருந்துச்சு மஸ்ட் போலிங் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹாரி ஸ்ட்ரஃப் கேப்டனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் கேப்டன் ஹாரிஸ் ரஃப் ஒய்ஸ் கேப்டன் மேக்ஸ்வல் நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம் சாம் ஹாப்பர் மார்ஸ் ஏ ஃபின்ஸ் சி மக்கீம் இவர் போன மேட்ச் ப்ளே பண்ணார் ஹாவே நபி மேக்ஸ்வல் கேன் ரிஜன் வியாஸ் அகமது இஜட் கான் ஏ டேனியல் வியாஸ் அகமது கேப்டன் நபி ஒய்ஸ் கேப்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனி டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்சனும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஆப்ஸ் லிங்க்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளேய்ங் லோன் எப்படி வர போகுதுன்னு சரியாக தெரியல மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க சில பிளேயர்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து டெலகிராமில் லைன் அப் வந்தோடனே லைன் அப் ப்ளஸ் டீம்ஸ் மாலிக் டீம்ஸ் குபேரக்கான டியோ எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் டெலாகிராமில் ஸோ கண்டிப்பாக டெலாகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்